கோவை பேரூர் அடுத்த தீத்திப்பாளையம் பகுதியில் முகாமிட்டிருந்த யானைகள் தற்போது மருதநம்பிய பகுதியில் முகாமிட்டிருப்பதாக வனத்துறை தெரிவித்திருக்கிறது. அது தொடர்பான விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், விவரங்கள். கோவை பேரூர் அடுத்த குப்பலூர் பகுதியில் வந்து நேற்று இரவு முகாமிட்டிருந்த 5 மேற்பட்ட காட்டு யானைகள் நேற்று இரவு வனத்துறையினர் விரட்டியதில் வந்து கோவை வனக்கோட்டம் யானை முகுடு அப்படிங்கிற வனப்பகுதியில வந்து தற்போது முகாமிட்டிருக்கு. பேரூர் அடுத்த மாதம்பட்டி சிறுவாணி சாலையில் நேற்று இரவு வந்து யானை கடந்து அப்பகுதிக்கு சென்றிருக்கு. கோவை வனக்கோட்ட பகுதிக்கு சென்ற பின்னர் அப்பகுதி விவசாயிகள் கோவை மாவட்ட அதிகாரிக்கு தகவல் அளித்தனர். வனத்துறையினர் 5 மேற்பட்ட யானைகள் டோல் காட்சி மூலம் வீடியோ காட்சி மூலம் அதிகாரி முதலே வந்து கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் மருதமலை அடிவார பகுதியான யானை முகடு என்ற பகுதியில் தற்போது 6 யானைகள் முகாமிட்டுள்ளது. தொடர்ந்து குடியிருப்பு பகுதிக்குள் விளைநிலங்களுக்கு வராமல் இருக்க 5 மேற்பட்ட குழுக்கள் அமைத்து வனத்துறையினர் யானையை கண்காணித்து வருகின்றனர். பின்னர் அதிகாரி பகுதியிலிருந்து யானை சென்றபோது வாழை, சின்ன வெங்காயம், தக்காளி போன்ற விளைநிலங்களை வந்து சேதப்படுத்தி செஞ்சிருக்கு. தொடர்ந்து யானை அப்பகுதியிலிருந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கு டோல் வீடியோ காட்சி மூலம் வந்து யானையை கண்காணித்து வர்றாங்க. நன்றி சுரேஷ், விரிவான விவரங்களுக்கு.